வெல்கம் பேக் டு இயட் கேளுங்க நேச்சுரல் கிளாமோ. நான் உங்களோட கௌதமி பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கொரோனா மூன்றாவது அலையில் இருக்கும். இப்பவே வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறமா கருப்பு பூஞ்சை, வெள்ளை பூஞ்சை, இந்த ரெண்டுக்கும் விட கொடூரமான மஞ்சள் பூஞ்சையும் இப்ப வந்திருக்கு. ஸோ இந்த மஞ்சள் பூஞ்சை அப்படிங்கிறது என்ன, எதனால வருது, இதுக்கான அறிகுறிகள் என்ன, இதுக்கான சிகிச்சை முறைகள் என்ன அப்படிங்கறது பாக்குறது மட்டும் இல்லாம, ஆல்ரெடி வந்த கருப்பு வெள்ளை பூஞ்சைக்கும் இந்த மஞ்சள் பூஞ்சைக்கும் என்ன வித்தியாசம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வீடியோல இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. கருப்பு பூஞ்சை வந்தப்பவே அது ரொம்ப ஆபத்தான நோய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கருப்பு பூஞ்சையை பத்தி எல்லா டீட்டெயில்ஸுமே நான் இன்னொரு வீடியோல அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ கருப்பு பூஞ்சைக்கு அப்புறம் வெள்ளை பூஞ்சை வந்துச்சு. ஸோ இந்த ரெண்டு விடமே கொடூரமான மஞ்சள் பூஞ்சை வந்திருக்கு. ஸோ இந்த மஞ்சள் பூஞ்சை அப்படிங்கிறது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, பொதுவா பாம்பு மற்றும் முதலை அந்த மாதிரி உயிரினங்களை பாதிக்கக்கூடிய ரொம்ப கொடூரமான நோய். ஸோ முதல்ல அது வந்து மனுஷங்களுக்கு இப்ப பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த மஞ்சள் பூஞ்சை வந்ததுக்கான காரணம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, கருப்பு பூஞ்சைக்கு என்ன காரணம் சொன்னாங்களோ அதே காரணத்தை தான் இதுக்கும் சொல்லியிருக்காங்க. அதாவது சுற்றுப்புறம் தூய்மை இல்லாம, ரொம்ப சுத்தபத்தமா இல்லாம, நம்ம வச்சிருக்க பொருட்கள் எல்லாமே பூஞ்சை ஏறிச்சு அப்படின்னா அதுல இருந்து கிருமி தொற்று வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல ரொம்ப கெட்டு போன உணவுகளை சாப்பிட்றதுனாலையும் வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்டெராய்டு ஃபுட் ஆர் டேப்லெட்ஸ் மெடிசன் இந்த மாதிரி கொரோனா ட்ரீட்மெண்ட்டப்ப அதிக அளவுல எடுத்திருந்தாலும் இந்த கருப்பு பூஞ்சை மற்றும் மஞ்சள் பூஞ்சை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்திருக்க மஞ்சள் பூஞ்சையோட அறிகுறிகள் சிம்டம்ஸ் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, ரொம்ப சோர்வாகிறது, பசியின்மையா இருக்கிறது, டக்குன்னு வெயிட் லாஸ் ஆகிறது, அண்ட் உடல் உறுப்பு செயலிழந்து போறது, இதெல்லாமே இதோட முக்கிய அறிகுறிகள்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல கருப்பு மற்றும் வெள்ளை பூஞ்சையோட அறிகுறிகள் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். முகம் வீக்கம் ஆகிறது, அண்ட் மூச்சு வர்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கிறது, தலைவலி, இருமல் அதிகமா வர்றது, நெஞ்சு வலி வர்றது, அண்ட் ரொம்ப பார்வை வந்து மங்கி போறது, காட்சிகள் நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் டபுள் டபுளா தெரியறது, இந்த சிம்டம்ஸ் எல்லாமே கருப்பு மற்றும் வெள்ளை பூஞ்சைகளுக்கான அறிகுறிகள். இந்த எல்லோ ஃபங்கஸ்க்கான ட்ரீட்மெண்ட் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, ஆல்ரெடி பிளாக் ஃபங்கஸ் அண்ட் ஒயிட் ஃபங்கஸ்க்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களோ அதே சேம் ட்ரீட்மெண்ட் தான் எல்லோ ஃபங்கஸ்க்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மூணு வகையான பூஞ்சைகளுமே நம்மளை தேடி வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா சில விஷயங்கள் நீங்க கட்டாயமா கடைபிடிக்கணும். என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, பழைய உணவுகள் எதுவுமே சாப்பிடாதீங்க. ரொம்ப நாள் ஸ்டாக் வச்சு, ரெண்டு மூணு நாள் எல்லாமே ஸ்டாக் வச்சு எந்த ஃபுட்டும் சாப்பிடாதீங்க. அதே சமயத்துல உங்க வீட்டுல காய்கறிகள் ஏதாவது கெட்டு போய் அந்த பூஞ்சை மாதிரி வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு அதெல்லாமே எடுத்து வீசி வீட்டை கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே சமயத்துல வீடை வந்து எப்பவுமே ஈரமா இருக்கிற மாதிரி பாத்துக்காதீங்க. அதாவது சூரிய ஒளி வீட்டுக்குள்ள வரணும், எப்பவுமே வீடு வந்து ட்ரையா இருக்கணும். ஈரமா இருந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து கூட ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. அண்ட் வீட்டை நல்லா சுத்தமா வச்சுக்கோங்க. எந்த கெட்டு போன பழைய சாப்பாடு எதுவுமே சாப்பிடாதீங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களோட பாத்ரூம் டாய்லெட் கட்டாயமா ரொம்ப ரொம்ப கிளீனா வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ற டஸ்ட்பின், முக்கியமா சமையல் ரூம்ல யூஸ் பண்ற டஸ்ட்பின். ஸோ காய்கறிகள் எல்லாம் கட் பண்ணிட்டு நீங்க ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் கிளீன் பண்றது அந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்பப்ப டிஸ்போசல் பண்ணிடுங்க. அதனால கூட உங்களுக்கு பூஞ்சை தொற்று வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மேக்சிமம் நம்மளை இந்த பிரச்சனைகள்ல இருந்து காப்பாத்துறதுக்கு நம்ம என்னென்ன வழிமுறைகள் பண்ணுமோ அதெல்லாமே நம்ம இப்ப இருந்தே பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கான அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் முக்கியமா நான் இந்த வீடியோ அப்லோட் பண்றேன். அண்ட் இதை தவிர கொரோனாக்காக உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் சரி, நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். உங்களுக்கு அதுக்கான வீடியோ நான் அப்லோட் பண்றேன். மேக்சிமம் மாஸ்க் வேர் பண்ணுங்க, சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்க, அடிக்கடி சானிடைசர் யூஸ் பண்ணுங்க. நம்ம வீடியோவையும் எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க, அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க, அண்ட் ரொம்ப பாசிட்டிவா இருங்க. அண்ட் நம்ம வீடியோ பத்தின கருத்துக்களை கட்டாயமா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், நம்மளோட சேனல்ல உங்களோட ஃபெசிலிட்டிஸ்க்காக ஃபேஸ் கேர் ரிலேட்டட் வீடியோ, ஹேர் கேர் ரிலேட்டட் வீடியோன்னு செப்பரேட் செப்பரேட்டா நம்ம வீடியோஸ் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். கண்டிப்பா நம்மளோட பிளேலிஸ்டை செக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போற டிஃப்ரெண்டான கண்டென்ட் எல்லாமே நீங்க இமீடியட்டா பார்க்க முடியும். அண்ட் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் அலாட்.